ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு சிம்பிள் ஹேர் வாஷ் ரொட்டீன் தான். ஸோ நான் ஹேருக்கு எப்படி ஆயில் பண்ணுறேன், எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவேன், அண்ட் பேசிக்காக என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஹேர்ஃபால் ரெடியூஸ் ஆகும் வைல் டூயிங் ஹேர் வாஷ், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜென்ரலி ஒரு கப்பில் எப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் கோக்கனட் ஆயில், நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஆஃப் பாதாம் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து வில்வா கம்பெனியோட பாதாம் ஆயில். ஸோ இது வந்துட்டு ஒரு 4 to 5 ஒரு ட்ராப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஆக்சுவலி கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணுவேன், பட் கரண்ட்லி நான் வந்துட்டு இந்த காம்போவே எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ யா, நான் இதை வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுலேயும் வந்துட்டு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வந்தால் மெயினாக இந்த வீடியோவை ஃபில்ம் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆயில் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கையிலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காட்டன் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காட்டன் இப்படி எடுத்துகிட்டு ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப் ஏரியாஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரலி என்ன அப்படின்னா ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்து ரூட்ஸில் எந்தளவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கேல்பில் எந்தளவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது. கீழே உங்களோட ஃப்ரீ ஹேரில் அப்ளை பண்ணுறதுல எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ ஆக்சுவலி அதெல்லாம் நான் பண்ண தப்பு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆயிலை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணும் அப்படின்னா, இல்லை எனக்கு ஜென்ரலாகவே அப்ளை பண்ணாலும் நான் மசாஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா இந்த ஆயிலை வந்து லைட்டாக வார்ம் ஆக்கிக்கோங்க. லைக் இது வந்துட்டு நான் நார்மலாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆயிலை வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு வார்ம் இருக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹேர்க்குள்ளே வந்து அது இன்னுமே நல்லா வந்து டீப்பாக வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட் ஆயிலெலாம் தயவு செஞ்சு இது பண்ணிடாதீங்க, ரூட்ஸ் தாங்காது. ஸோ வார்மாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பொறுமையாக வந்து அந்த ஸ்கேல்பை மசாஜ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் பின்னாடி அந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் அப்ளை பண்ணலனா கூட பரவாயில்ல, பட் இந்த மாதிரி ரூட்ஸ்லலாம் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் ஹேரில் வந்துட்டு நல்லா அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அண்ட் மோரோவர் உங்கள் ஹேர் வந்து அந்த ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஹேருக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்படி தான். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ரூட்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆயிலை மட்டும் அப்படியே டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணி என்னோட அந்த எண்ட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஆயிலிங் ரொட்டீன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இதில் இன்னும் டிப்ஸ்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்ககிட்ட வேறு கைண்ட் ஆஃப் ஹேர் ஆயில்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ் ஆயில் வந்து கோக்கனட் ஆயில்னா கூட நேச்சுரலாக அப்ளை பண்ணுங்கள். நம்மளெல்லாம் பேராஷூட் ஆயில்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், பட் அது ஏதோ எனக்கு வந்து ஒத்துக்கல்லன்னு தான் நான் சொல்லணும். பட் இது வந்துட்டு இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த ஷாம்பூ பற்றி நான் ரிவ்யூ வந்து சீக்கிரமாகவே கொடுக்குறேன். இது ஆக்சுவலி செமி மிலானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனியாக சைடில் இமேஜும் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஹேர் ஆயில் பண்ணதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours கேப் விட்டுட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த 2 hours ஒரு டைட் பன் மாதிரி நான் போட்டுப்பேன், நாட் ஸோ டைட் பட் சம் வாட் டைட்டாக. அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாம்பு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதை கலக்கி விட்டுப்பேன். பிகாஸ் ஷாம்பூவில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹேர்ஃபால் ஷாம்பு பார்க்குறீங்க, என்ன ஷாம்பு பார்த்தீங்கனாலும் ஹேர் அதோட பர்பஸ் வந்துட்டு டர்ட் எடுக்கிறது தான். ஸோ வேறு எந்த பர்பஸுமே அதில் பெருசாக அது சர்வ் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒரு ஹையன் ஷாம்பூஸ்லாம் போனீங்கன்னா கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பெட்டர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறது அந்த மாதிரி தான். மற்றபடி ஷாம்பூஸ் ஆல் அபவுட் கெமிக்கல்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஹாய், நான் இப்போ தான் வந்து ஹெட் வாஷ் ஐ மீன் ஹேர் வாஷ் வந்து நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலி அதை எதுவும் உங்களுக்கு ஃபில்ம் பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டவல் தான். ஓகேயா, இது வந்து நான் ஹோம் சென்டரில் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் அதை லிங்க்ஸ் அமேசானில் இருந்தாலும் இது பண்ணுறேன். இது நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன், அரௌண்ட் 800 நினைக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்துட்டு நீங்கள் இப்போ நார்மல் காட்டன் டவல் எல்லாம் போடுறீங்க, லைக் இப்போ இந்த மாதிரி காட்டன் டவல்ஸ்லலாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹேரை வந்து அது புல் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் வந்து கட் ஆஃப் ஆகாது, அதுக்காக தான் இது. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஷாம்பு காமிச்சேன்ல அதை வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன கண்டிஷனர் ஒரு சீரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் வீட்டில் இருக்கும் போது எந்த எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த ப்ளோவர் ட்ரையர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் நேச்சுரலாக அதை ட்ரை பண்ண விட்டுட்டு அண்ட் நான் வந்துட்டு இந்த கோம் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலி ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோம்பு. இது வந்துட்டு நான் உங்கள் சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே பெரிய பெரிய அந்த பல்லெல்லாம் இருக்குல்ல, அது ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்பவே வைடாக இருக்கும். ஸோ இது டேங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய ஹேர் வந்துட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு மேனேஜபிளாகவே இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு கண்டிஷனர் வந்துட்டு அதே ஷாம்போட பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த செமி டிலானோன்ற பிராண்ட்லேயே வந்துட்டு இது வந்து அதோடய கண்டிஷனர், லீவன் கண்டிஷனர். இது ஆக்சுவலி ஹேர் வாஷ் பண்ண அந்த டே மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். இதை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு லாரியல் பாரிஸில் நான் ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன், அதுவுமே நான் சைடில் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன்.
இந்த சீரமை வந்துட்டு ரெண்டுத்துமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் இப்படி பண்ணுவேன், பட் சப்சிக்வெண்ட் டேஸ் அடுத்தடுத்த டேஸ்லாம் வந்துட்டு நான் வெறுமே இந்த ஆயில் சீரம் மட்டுமே யூஸ் பண்ணாலே என்னோடய ஹேர் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி நல்லாவே இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிராண்டுன்னு இல்லை, நீங்கள் எனி பிராண்ட் அந்த லீவன் கண்டிஷனர் அண்ட் சீரம் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரிமைனிங் டேஸ் வெறும் அந்த ஆயில் சீரம் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக மேனேஜபிளாக இருக்கும். நான் இந்த ரொட்டீன் வந்துட்டு இப்போ ஒரு 7 to 8 months ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நடுவில் எப்பயாச்சும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஏதாச்சும் ஆலோவேரா ஹேர் பேக் போடுறது, இல்லைனா வந்துட்டு எனக்கு ஏதாவது கொலாப்ல டாட் அண்ட் கீ ஹேர் பேக் ஒன்று வந்திருக்கு, அதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் ஜென்ரலி நான் இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். ஆயில் வந்துட்டு முன்னாடியே அப்ளை பண்ணுறது, லைக் முந்தின நாளே அப்ளை பண்ணிட்டு விட்டுறது, அது வந்து எனக்கு சீரியஸாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு மார்னிங் என்னோடய பில்லோவில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ஆயில் வந்து இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் என்னோடய ஜென்ரல் ஹேர் வாஷ் ரொட்டீன். இது கைண்ட் ஆஃப் சம் பிக் ஹேர் வாஷ் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆயில், இதுதான் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கலாம், அண்ட் அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். அண்ட் மோரோவர் நீங்கள் ஆயிலை வந்துட்டு முந்தினாலே அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஹேரில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்வெட் ஸ்மெல் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யா இதெல்லாம் எனக்கு தோணுன்னு நான் ஷேர் பண்ண டிப்ஸ், உங்களுக்கு இதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டேக் கேர்.